ஓம் சாந்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளி நமது சிவ தந்தை கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே இப்போது நீங்கள் புருஷோத்தமர் ஆவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் தேவதைகள்தான் புருஷோத்தமர்கள் ஏனென்றால் தேவதைகள்தான் தூய்மையானவர்கள் நீங்களோ இப்போது தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றீர்கள் கேள்வி எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஏன் அடைக்கலம் கொடுத்திருக்கின்றார் இதற்கான பதில் ஏனென்றால் நாம் அனைவரும் குப்பைத் தொட்டியில் விழுந்து கிடந்தோம் நாம் அனைவரும் குப்பைத் தொட்டியில் காம விகாரங்களில் விழுந்து கிடந்தோம் பாபாதான் நம்மை குப்பை தொட்டியிலிருந்து வெளியில் எடுத்து மனமுள்ள மலர்களாக ஆக்குகின்றார் அசுர குணமுடையவர்களை தெய்வீக குணமுடையவர்களாக நம்மை ஆக்குகின்றார் இந்த நாடகப்படி பாபா வந்து நம்மை குப்பைத் தொட்டியிலிருந்து எடுத்து நம்மையெல்லாம் தத்தெடுத்து தன்னுடையவராக கொண்டார் பாடல் இன்று அதிகாலையில் வந்தது யார் ஓம் சாந்தி இரவை இரவை பகலாக்க பாபா வரவேண்டியதாக இருக்கின்றது இப்போது குழந்தைகளாக நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் பாபா வந்துள்ளார் என்று குழந்தைகள் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் முதலிலே நாம் வர்ணத்தவராக அதாவது நாம் சூத்திர வர்ணத்தவராக இருந்தோம் சூத்திர புத்திதான் நமக்கு இருந்தது வர்ணத்தை பற்றி கூட புரிய வைக்க மிக நன்றாக இருக்கின்றது நாம் இந்த வர்ணங்களில் எப்படி சுற்றி வருகின்றோம் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கின்றனர் இப்போது நம்மை பரமபிதா பரமாத்மா நம்மையெல்லாம் சூத்திர தர்மத்திலிருந்து பிராமண தர்மமாக ஆக்கியுள்ளார் கல்ப கல்பமாக ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமயுகத்தில் நாம் பிராமணனாக ஆகிறோம் பிராமணர்களைத்தான் புருஷோத்தமர்கள் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் புருஷோத்தமர்கள் என்று தேவதைகளைத்தான் சொல்ல முடியும் பிராமணர்கள் புருஷோத்தமர் ஆவதற்காக இங்கே முயற்சி செய்கிறார்கள் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக ஆவதற்குத்தான் தந்தையை அழைக்கின்றோம் ஆக தனக்குத்தானே கேளுங்கள் நாம் எந்த அளவிற்கு தூய்மையாக உள்ளோம் என்று தன் மனதை கேட்டு பாருங்கள் மாணவர்கள் கூட படிப்பிற்காக சிந்தனை கடையலை கடைகின்றார்கள் அல்லவா இந்த படிப்பின் மூலம் நாம் இப்படியாகின்றோம் என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் நாம் தேவதையாவதற்காக இப்போது பிராமணர்களாக ஆகியுள்ளோம் என்று குழந்தைகளுடைய புத்தியில் உள்ளது இது விலைமதிப்பற்ற வாழ்க்கையாகும் ஏனென்றால் நாம் அனைவரும் ஈஸ்வரிய குழந்தைகளாவோம் ஈஸ்வரன்தான் வந்து நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் நம்மையெல்லாம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் தூய்மையான தேவதைகளாக நாம் இப்போது ஆகிக்கொண்டிருக்கின்றோம் வர்ணங்களை பற்றி புரிய வைப்பது மிகவும் நல்லது சாது சந்நியாசிகள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளின் எண்ணிக்கலைகளை கூட புரிந்து கொள்ள முடியும் ஆனால் சாது சந்நியாசி தர்மத்தினர் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுப்பதில்லை என்பதை கூட புரிந்து கொள்ள முடியும் இஸ்லாமியர் பௌத்தர்கள் கூட எண்பத்தி நான்கள் பிறவிகள் எடுப்பதில்லை என்பதை அவர்களும் புரிந்து கொள்வார்கள் மற்றபடி மறுபிறவி எடுப்பார்கள் ஆனால் குறைவான பிறவிகளைத்தான் அவர்கள் எடுப்பார்கள் நீங்கள் புரிய வைத்தால் உடனே புரிந்து கொள்வார்கள் புரிய வைப்பதற்குத்தான் மிக உயர்ந்த யுக்திகள் தேவை குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள் தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கும் போதும் பாபா தம்முடைய புத்தியை புத்துணர்வு அடைய வைக்கின்றார் மற்ற குழந்தைகள் கூட இங்கே புத்துணர்வு அடைவதற்காகத்தான் வருகிறார்கள் இப்படியே தாரணை செய்யுங்கள் என்று உங்களை பாபா தினமும் புத்துணர்வு அடைய வைத்து கொண்டிருக்கின்றார் நாம் எல்லோரும் எண்பத்தி நான்கு பிறவிகள் எப்படி எடுக்கின்றோம் நாம் எப்படி சூத்திர தர்மத்திலிருந்து பிராமண தர்மமாக ஆகின்றோம் என்ற சிந்தனை நம்முடைய புத்தியிலே சதா ஓட வேண்டும் நாம் பிரம்மாவின் குழந்தைகளாவோம் பிராமணர்கள் இப்போது பிரம்மா எங்கிருந்து வந்தார் பாபா வந்து புரிய வைக்கின்றார் பிராமணர் பிராமணர்களும் பிரம்மாவும் எப்படி வந்தார்கள் என்பதை பற்றி பாபா இப்போது வந்து புரிய வைக்கின்றார் நான் தான் இவருடைய கடைசி பிறவியில் இவருடைய உடலில் பிரவேசம் செய்து இவருக்கு பிரம்மா என்ற பெயரை தந்தையாகிய நானே வைக்கின்றேன் இவர்கள் எல்லாம் பிரம்மாவின் குமாரர் குமாரிகள் இது ஒரு குடும்பமாக இருக்கின்றது ஆக நிச்சயமாக உங்கள் அனைவரையும் நான் தத்தெடுத்திருக்கின்றேன் தந்தைதான் தான் தத்தெடுக்கின்றேன் அவரை தந்தை என்று சொல்லப்படுகிறது தாதா அதாவது பிரம்மா மூத்த நன்னன் என்று சொல்ல மாட்டோம் தந்தையை என்றுதான் சொல்ல முடியும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி இப்போது கிடைத்து கொண்டிருக்கின்றது பெரியப்பா சித்தப்பா மாமாவிடமிருந்து தத்தெடுக்கப்படுகிறது பாபா ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஒரு குழந்தை குப்பத்தொட்டியில் விழுந்து கிடந்தது அதை யாரோ எடுத்து சென்று ஒருவரிடம் வளர்த்த கொடுத்தார்கள் என்றால் ஏனெனில் அவருக்கு தனக்கென்று குழந்தை இருக்கவில்லை ஆக குழந்தை அவர்கள் தன்னுடைய குழந்தையாக வளர்க்குகிறார்கள் அவர்களையே அந்த குழந்தை அப்பா அம்மா மம்மா பாபா என்று சொல்லுமல்லவா அதே போன்றுதான் இங்கேயும் எல்லைக்கப்பாற்பட்ட விஷயங்களாகும் குழந்தைகளாகிய நீங்களும் எல்லைக்கப்பாற்பட்ட மீள முடியாத குப்பை தொட்டியில் விழுந்து கிடந்தீர்கள் திசம் நிறைந்த நதியில் அதாவது வைத்தரணியிலே விழுந்து கிடந்தீர்கள் எவ்வளவு அழுக்காகி விட்டீர்கள் நாடகப்படி அந்த குப்பை தொட்டியிலிருந்து எடுத்து உங்களை தந்தையாகிய சிவத்தந்தை தத்தெடுத்திருக்கின்றார் தமோ பிரதானத்தை குப்பை என்றுதானே சொல்ல முடியும் அசுரகுணமுடைய மனிதர்கள் தேக அபிமானிகள் ஆவார்கள் தேக அபிமானிகள்தான் காமம் குரோதம் போன்ற மிகப்பெரிய விகார குணங்களை உடையவர்கள் ஆக நீங்கள் இராவணனின் பெரிய கழிவுத் தொட்டியில் இராவணனின் சிறையில் இருந்தீர்கள் உண்மையில் இராவணனிடம் நீங்கள் அகல அகதிகளாகத்தான் இருந்தீர்கள் இப்போது நீங்கள் சிறையிலிருந்து விடுபட்டு மலர்களைப் போன்று தேவதையாவதர்களுக்காக எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடம் அடைக்கலம் பெற்றுள்ளீர்கள் இந்த நேரம் முழு உலகமும் பெரிய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது பாபா வந்துதான் குப்பையில் உங்களை எடுத்து தன்னுடையவராக மாற்றுகின்றார் ஆனால் குப்பையில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வாறு மோசமாக இருக்கிறார்கள் வெளியே எடுத்த பின்னரும் அவர்களுக்கு அந்த குப்பையின் மீதுதான் ஆர்வம் இருக்கின்றது குப்பைதான் அவர்களுக்கு பிடித்திருக்கின்றது பாபா வந்து எல்லைக்கப்பாற்பட்ட குப்பையிலிருந்து நம்மை நீக்குகின்றார் முள்காட்டிலிருந்து நம்மை எல்லாம் விடுவித்து நம்மை மலர் காட்டிற்கு மலர்களை போன்று மாற்றுகின்றார் நம்மை விடுவித்து மலராக்குங்கள் என்று நாம் தான் இறைவனை அழைத்தோம் இறைவனும் நம்மை மலர் தோட்டத்தில் அமர்த்தி அழகு பார்த்து கொண்டிருக்கின்றார் இப்போது அசுரர்களின் காட்டில் விழுந்து கிடக்கின்றார்கள் பாபா குழந்தைகளாகிய நம்மை தோட்டத்துக்கு அழைத்து செல்கின்றார் நம்மை சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆக்கியிருக்கின்றார் பிறகு நாம் பிராமணனிலிருந்து தேவதையாக ஆகின்றோம் இது தேவதைகளின் ராஜ்யம் ஆகும் பிராமணர்களின் ராஜ்யமே இங்கு கிடையாது பாண்டவர்களின் பெயர் இருந்தாலும் பாண்டவர்களுக்கு ராஜ்ஜியம் என்பது கிடையாது ராஜ்ஜியத்தை அடைவதற்காகத்தான் நாம் தந்தையிடம் அமர்ந்துள்ளோம் காரிருளில் என்கின்ற இரவு இப்போது காரிருள் முடிந்தது இப்போது எல்லைக்கப்பாற்பட்ட பகல் ஆரம்பமாகிக் கொண்டிருக்கின்றது இன்று அதிகாலையில் வந்தது யார் என்ற பாட்டையும் கேட்டீர்களல்லவா இரவை முடித்து பகலை உருவாக்குவதற்காக அதாவது இந்த நரகத்தை அழித்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக அதிகாலையிலே நம் தந்தை வருகிறார் இது புத்தியில் இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்கும் யார் புதிய உலகத்தில் உயர்ந்த பதவியை அடைபவர்களோ அவர்கள் ஒருபோதும் தன்னுடைய அசுர குணத்தை அவர்கள் ஒருபோதும் தன்னுடைய அசுர குணத்தை காட்டவே மாட்டார்கள் எந்த யக்கியத்தின் மூலம் இவர்கள் உயர்ந்த பதவியை அடைகிறார்களோ அந்த யக்கியத்துக்குத்தான் அன்போடு அவர்கள் சேவை செய்வார்கள் இப்படிப்பட்ட யக்கியத்துக்காக எலும்புகளை கூட கொடுக்க அதாவது கடின உழைப்பை கொடுக்க வேண்டும் இந்த நடத்தை மூலம்தான் நாம் எப்படி உயர்ந்த பதவியை அடைய முடியும் என்று தன்னைத்தானே சோதித்துப் பார்க்க வேண்டும் ஒன்றும் அறியாத சிறு குழந்தைகள் இல்லை நீங்கள் தானே ராஜா எப்படி உருவாகிறார்கள் பிரஜைகள் எப்படி உருவாகிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும் பாபா அனுபவம் நிறைந்த ரதத்தை இப்போது எடுத்திருக்கின்றார் அவர் ராஜா போன்றவர்களை நன்றாக தெரிந்தவர் ராஜாக்களின் தாசதாசிகளுக்கு கூட மிகுந்த சுகம் கிடைக்கின்றது ராஜாக்களோடு வீட்டில் பணிப்பெண்களாக வாழ்பவர்களும் அவர்களோடு சேர்ந்து சுகமாக இருக்கின்றார்கள் அவர்கள் ராஜாக்கள் கூடவே இருக்கின்றார்கள் ஆனாலும் அவர்கள் தாசதாசிகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் ஆனாலும் தாத தாசதாசிகளுக்கும் சுகம் இருக்கிறதல்லவா ராஜா ராணிக்கு என்ன கிடைக்கிறதோ அதே சாப்பாடு அதே வீடு அதே சுகம் அனைத்தும் அவர்களுக்கும் கிடைக்கின்றது அதுவே அவர்களுக்கும் கிடைக்கும் வெளியே உள்ளவர்கள் அப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிட முடியாது தாசதாசிகள் கூடவே வரிசை கிரமமாக இருக்கின்றார்கள் சிலர் ராஜா ராணிகளுக்கு அலங்காரம் செய்பவர்களாகவும் சிலர் குழந்தைகளை வளர்ப்பவர்களாகவும் சிலர் துப்புரவு செய்பவர்களாகவும் ராஜா ராணிகளுக்கோடு கூடவே இருக்கின்றார்கள் இங்கே ராஜா ராணிகளுக்கே இவ்வளவு தாசதாசிகள் இருக்கும்போது அங்கே சக்தி யுகத்தில் நிறைய பேர் இருப்பார்கள் அனைவருக்கும் அவருக்கென்று பொறுப்புகள் இருக்கும் ஆனாலும் வசிப்பிடம் தனித்தனியாகத்தான் இருக்கும் அவர்கள் ராஜா ராணி போல அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள் சேவாதாரிகளுக்கான வசிப்பிடம் இருக்கிறதல்லவா அரமணிக்குள்ளே வருவார்கள் ஆனால் தத்தமது அரச குடியிருப்பில்தான் தங்குவார்கள் ஆக பாபா நன்றாக நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் நாம் எல்லோரும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக வேண்டும் என்று தம்மீது தாமே இரக்கம் காட்டுங்கள் இப்போது நாம் எல்லோரும் சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் ஆகா சௌபாக்கியம் பிறகு பிராமணனிலிருந்து தேவதைகளாக ஆவோம் இந்த சங்கமயுகம் மிகுந்த நன்மை செய்யக்கூடியது உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மையே நிறைந்துள்ளது சமையலறையில் கூட யோகத்திலிருந்து நாம் உணவு சமைத்தால் பலருக்கு நன்மைகள் ஏற்படும் ஸ்ரீநாத் துவாரகையில் முற்றிலும் அமைதியிலிருந்து கோவில்களில் சமையலை சமையல் செய்வார்கள் ஸ்ரீநாத் தான் நினைவில் இருப்பார் பக்தர்கள் தன்னுடைய பக்தியில் மிகவும் தீவிரமாக இருக்கிறார்கள் நீங்கள் ஞானத்தில் தீவிரமாக இருக்க வேண்டும் கிருஷ்ணருக்கு அவ்வளவு பக்திகளை செய்கிறார்கள் கேட்கவே கேட்காதீர்கள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அந்த அளவுக்கு கிருஷ்ணர் பேல் பக்தியாக இருக்கின்றார்கள் பிருந்தாவனத்தில் கூட இரண்டு பெண்கள் கு இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தார்கள் பிருந்தாவனத்திலே முழுமையான கிருஷ்ண பக்திகளாக இருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் கிருஷ்ணரோடு இங்கேயே இருந்து விடுகிறோம் இங்கேயே கிருஷ்ணரின் நினைவிலே உடலை விடுவோம் என்று சொல்கின்றார்கள் நல்ல வீட்டில் போய் இருங்கள் ஞானம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் அனைவருமே சொல்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் செவி சாய்ப்பதில்லை நாங்கள் கிருஷ்ணரோக கிருஷ்ணரோடு தான் இருப்போம் என்று சொல்கிறார்கள் ஆனால் நாங்கள் இங்கேயே தான் இருப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆக அவர்களை பக்த சிரோன்மணி என்று சொல்லப்படுகின்றது கிருஷ்ணர் மீது அளவு கடந்த எவ்வளவு பக்தியை வைத்திருக்கின்றார்கள் இப்போது நீங்கள் பாபா ஒருவர் மீது பலியாக வேண்டும் ஆரம்பத்தில் சிவபாபா மீது எத்தனை பேர் அன்பாக பலியானார்கள் நிறைய பேர் பாபாவிடம் வந்தார்கள் இந்தியா வந்ததும் பலருக்கு தன்னுடைய வீடு லௌகீக குடும்பம் நினைவுக்கு வர ஆரம்பித்தது எவ்வளவு பேர் தந்தை சிவபாபாவை வீட்டு போய்விட்டார்கள் நிறைய பேர் மீது கிரகச்சாரம் அமர்ந்து விடுகின்றது எப்படி எப்படியெல்லாம் கிரகச்சாரம் பிடித்து விடுகின்றது யாரேனும் வந்தால் எங்கே வந்துள்ளீர்கள் என்று கேளுங்கள் என்று பாபா புரிய வைத்துள்ளார் வெளியே பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள் போர்டு வைத்தோம் என்பார்கள் இது குடும்பம் அல்லவா ஒன்றும் நிராகார் பரமபிதா பரமாத்மா இன்னொருவரோ பிரஜாபிதா பிரம்மா இருவரும் மகிமை பாடப்பட்டுள்ளனர் இவர்கள்தான் பிரம்மகுமாரிகள் அனைவருடைய குழந்தைகள் சிவபாபா தாத்தாவாக இருக்கின்றார் அவரிடமிருந்துதான் நமக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று சிவ தந்தையே வழியை கூறுகின்றார் கல்பத்திற்கு முன்பும் கூட இப்படித்தான் நம் அனைவருக்கும் வழியை காட்டினார் எவ்வளவு உயர்ந்த படிப்பாக உள்ளது நாம் பாபாவிடமிருந்துதான் அனைத்து ஆஸ்திகளையும் அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்பது கூட நம்முடைய புத்தியிலே சதா இருக்கின்றது குழந்தைகளாகிய நாம் மனிதரிலிருந்து இப்போது தேவதையாக கூடிய படிப்பை படித்து கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவரும் கண்டிப்பாக தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் சொர்க்கத்தில் உள்ள அனைத்து தெய்வீக குணங்களையும் நாம் இப்போதே தாரணை செய்ய வேண்டும் நாம் சாப்பிடுவது குடிப்பது பேச்சு நடத்தை எவ்வளவு ராயலாக இருக்க வேண்டும் தேவதைகள் எவ்வளவு குறைவாக சாப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு எந்த ஆசையுமே இருப்பதில்லை முப்பத்தாறு விதமான போஜனத்தை சாப்பிடுவார்கள் ஆனாலும் கொஞ்சமாக சாப்பிடுவார்கள் சாப்பிடுவதில் அவர்கள் ஆசை வைப்பது கூட இல்லை ஆசை வைப்பது அசுர நடத்தையாகும் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டுமானால் சாப்பிடுவது குடிப்பது மிக சுத்தமாக சாதாரணமாக இருக்க வேண்டும் ஆனாலும் மாயை ஒரேடியாக கல்புத்தியாக ஆக்கிவிடுகிறது பிறகு பதவியும் கூட அப்படித்தான் கிடைக்கும் பாபா என்ன சொல்கின்றார் தனக்கு தானே நன்மை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் நன்றாக படித்தால் படிக்க வைத்தால் உங்களுக்கு சன்மானங்கள் கிடைக்கும் பாபா கொடுப்பதில்லை நீங்கள் தன்னுடைய முயற்சிகளால் அடைகின்றீர்கள் தன்னைத்தானே பார்க்க வேண்டும் நாம் எந்த அளவிற்கு சேவை செய்கின்றோம் நாம் எந்த அளவிற்கு தூய்மையாக இருக்கின்றோம் நாம் என்னவாக ஆவோம் இந்த நேரம் சரீரமிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் பாபாவிடம் யாராவது கேட்டால் பாபா உடனே சொல்லிவிடுவார் இந்த மாதிரியான நடத்தைக்கு இந்த மாதிரியான பதவியை அடைவா என்று பாபா உடனே சொல்லிவிடுவார் முயற்சியே செய்வதில்லை என்றால் கல்ப கல்பத்திற்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள் நல்ல சேவையை செய்பவர்கள்தான் கண்டிப்பாக நல்ல பதவியையும் அடைவார்கள் முயற்சி செய்யாதவர்கள் தாசதாசிகளாக ஆவார்கள் என்று உள்ளுக்குள் புரிந்து கொள்ள முடிகின்றது இதை இதை வெளிப்படையாக சொல்ல முடியாது வகுப்பில் கூட நாம் பெரியவராவோமா அல்லது சிறியவராவோமா என்று மாணவர்களும் புரிந்து கொள்கின்றார்கள் இங்கே கூட அப்படித்தான் பெரியவர் யாரோ அவர்கள்தான் ராஜா ராணிகளாக ஆவார்கள் சிறியவர்கள் குறைந்த பதவியைத்தான் அடைவார்கள் செல்வந்தர்களில் கூட மூத்தவர் மற்றும் சிறியவர் இருப்பார்கள் அல்லவா தாசதாசிகளிலும் பெரியவர் சிறியவர் என்று இருப்பார்கள் பெரிய ஆத்மாக்களின் பதவி உயர்ந்ததாக இருக்கும் துப்புரவு செய்யும் தாசதாசிகளுக்கு அரண்மனைக்குள் வர அனுமதி இல்லை இந்த அனைத்து விஷயங்களையும் குழந்தைகளாகிய நீங்கள் நல்ல விதமாக புரிந்து கொள்ள முடியும் இனி வரும் நாட்களில் இன்னும் கூட அதிகமாக புரிந்து கொள்வீர்கள் உயர்ந்த நிலை அடைபவர்களுக்கு மரியாதையும் கொடுக்க வேண்டும் பாருங்கள் குமாரகாதாதி அவர் பெரியவராக இருக்கின்றார் ஆதலால் தான் அவர்களுக்கு மரியாதையும் கொடுக்க வேண்டும் பாபா குழந்தைகளின் கவனத்திற்காக சொல்கின்றார் யார் மகாரதி குழந்தைகளோ அவர்களுக்கு தான் மரியாதைகளை கொடுங்கள் மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் தன்மேல் பாவச்சுமையை ஏற்றிக் ஏற்றிக்கொள்பவராகுவீர்கள் இந்த அனைத்து விஷயங்களுக்கும் பாபா கவனம் கொடுக்கின்றார் மிக எச்சரிக்கையாக இருங்கள் மிகவும் மிகவும் எச்சரிக்கை தேவை நம்பர் வார் யாருக்கு எப்படி மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று பாபா ஒவ்வொருவரையும் தெரிந்திருக்கின்றார் இதை வெளிப்படையாக சொல்லிவிட்டால் விரோதியாக அவதில் சிறிதும் தாமதிக்க மாட்டார்கள் பிறகு மாதர்கள் குமாரிகளும் கூட பந்தனம் ஏற்பட்டு விடுகிறது அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டியுள்ளது அதிகமாக மாதர்கள் தான் இப்படி எழுதுகிறார்கள் பாபா என்னை இவர் மிகவும் துன்புறுத்துகிறார் நான் என்ன செய்வது அட துன்புறுத்தப்படுவதற்கு நீங்கள் என்ன மிருகமா என்ன மனதிற்குள் அதுபோன்ற எண்ணம் இருக்கின்றது தான் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள் இதில் கேட்பதற்கு அவசியமே இல்லை ஆத்மா தனக்குத்தானே நண்பன் ஆத்மா தனக்குத்தானே எதிரியாகவும் இருக்கின்றது எதை விரும்புகிறதோ அதை செய்கின்றது கேட்கிறீர்கள் என்றால் அதை மனம் விரும்புகிறது என்றுதான் அர்த்தம் முக்கியமான விஷயமே தந்தையின் நினைவுதான் நினைவின் மூலம்தான் தூய்மையாகின்றீர்கள் இந்த லட்சுமி நாராயணர் நம்பர் ஒன் தூய்மையாளர்கள் அல்லவா மம்மா எவ்வளவு சேவைகளை செய்கிறார்கள் நாங்கள் மம்மாவை விட புத்திசாலி என்று யாருமே சொல்ல முடியாது மம்மா ஞானத்தில் அனைவரையும் விட தீவிரமானவர் யோகத்தில் குறையே குறை நிறைய பெரிடம் உள்ளது யோகத்தில் குறை நிறைய பேரிடம் உள்ளது நினைவிலே இருக்க முடிவதில்லை நினைவே கூட செய்வதில்லை என்றால் எப்படி உங்களுடைய பாவங்கள் விநாசமாகும் கடைசியிலே நினைவு செய்தபடியே இந்த உடலை விட வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது சிவபாபாவின் நினைவில் உயிர் உடலை விட்டு பிரிய வேண்டும் ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் உ உயிர் பிரியும் போது வரக்கூடாது எதிலும் ஆசையும் வைக்கக்கூடாது இந்த பயிற்சியை நீங்கள் சதா செய்ய வேண்டும் நாம் அசரீதியாக வந்தோம் பிறகு அசரீதியாக போக வேண்டும் குழந்தைகளுக்கு மீண்டும் மீண்டும் பிரிய வைத்துக் புரிய வைத்து இருக்கின்றார் மிக மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும் தெய்வீக குணங்களும் இருக்க வேண்டும் தேக அபிமானத்தின் பூதம் இருக்கிறதல்லவா தன் மீது மிகுந்த கவனம் வைக்க வேண்டும் உங்கள் மீது அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அனைவரோடும் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் தந்தையைத்தான் நினைவு செய்ய வேண்டும் மற்றும் சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள் சக்கரங்களின் ரகசியத்தை யாருக்கும் புரிய வைத்தாலும் அதிசயப்படுவார்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் நினைவில் இல்லை என்றால் எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகள் எப்படி நினைவு செய்ய முடியும் நினைத்துக்கூட பார்க்க முடியாது இந்த சக்கரத்தை புத்தியில் நினைவு செய்தாலும் ஆகா சௌபாக்கியம் இப்போது இந்த நாடகம் முடிவடைகின்றது பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வர வேண்டும் புத்தியோகம் சாந்திதாமம் சுகதாமத்தின் மீதுதான் எண்ணம் இருக்க வேண்டும் கீதையில் கூட மண்மனாபவை என்பது உள்ளது கீதையை படிக்கும்போது யாரும் மண்மனாபவை என்பதின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது தெரிந்து கொள்கின்றீர்கள் பகவானுடைய மகாவாக்கியம் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுத்து தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் இதை யார் சொன்னது கிருஷ்ணர் பகவான் அல்ல நாங்கள் சாஸ்திரங்களைத்தான் நம்புகின்றோம் என்று சிலர் சொல்கின்றார்கள் பகவானே வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சாஸ்திரங்களை படித்து கொண்டே இருக்கின்றார்கள் பகவான் வந்துள்ளார் ராஜயோகங்களை கற்றுத்தருகின்றார் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்துடையதாகும் பகவான் மீது நிச்சயம் ஏற்பட்டுவிட்டால் ஆஸ்தி பெறுவதற்காக வந்து விடுவார்கள் அப்போது பக்தி கூட அவர்களிடம் நீங்கிவிடும் ஆனால் நிச்சயம் அவர்களிடம் நம்பிக்கை ஏற்பட வேண்டுமல்லவா மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் நாமும் நமது அன்பு பாப்தாதாவிற்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகள் முதலாவதாக தேவதைகளாக ஆவதற்காக மிகவும் ராயலான பழக்க வழக்கங்களை நாம் நடைமுறையிலே கொண்டு வர வேண்டும் சாப்பிடுவது குடிப்பது மிக சுத்தமாகவும் சாதாரணமாகவும் இருக்க வேண்டும் பேராசைகள் படக்கூடாது தனக்குத்தானே நன்மை செய்து கொள்ள தெய்வீக குணங்களை நாம் தினந்தோறும் தாரணை செய்ய வேண்டும் தன்மீர் இரண்டாவதாக தன்மீது கவனம் வைக்க வேண்டும் மற்றும் அனைவரோடும் மிகவும் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் தன்னைவிட சீனியர் அதாவது பெரியவர்களிடம் ஆத்மாக்களுக்கு கண்டிப்பாக நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் மிக மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும் தேக அபிமானத்தில் நாம் ஒருபோதும் வரக்கூடாது வரதானம் வள்ளல் தன்மையின் நிலை மற்றும் ஸ்திதி உள்ளடக்கம் சக்தி உள்ளடக்கும் சக்தி மூலமாக சதா விக்ன விநாசகர் அதாவது தடைகளை அளிக்கும் தீர்வின் சொரூபமாக ஆக வேண்டும் விக்ன விநாசகர் அதாவது சமாதான ஸ்ரூபமாவதற்கான வரதானம் விசேஷமாக இரண்டு விஷயங்களின் ஆதாரத்தில் பிராப்தியாகின்றது ஒன்று நாம் வள்ளலின் குழந்தைகள் எனவே நாம் அனைவருக்கும் தானம் கொடுக்க வேண்டும் என்பது எப்பொழுதுமே நினைவில் இருக்க வேண்டும் மதிப்பு கிடைக்க வேண்டும் அவர் அன்பு செலுத்தட்டும் அப்போது நான் நண்பனாகலாம் அப்படியல்ல நான் எப்போதும் அனைத்தையும் அளிக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும் இரண்டாவதாக சுயநலத்திற்காக சுயத்திற்காக மேலும் சம்பந்தம் தொடர்பில் அனைவருக்காகவும் உள்ளடக்கும் சக்தியின் சுரூபமான கடலாக ஆக வேண்டும் இதே இரண்டு சிறப்புத்தன்மைகள் மூலமாக சுபபாவனை நல்ல விருப்பங்களில் நிறைந்து சமமான சுரூபமாகி விடுவீர்கள் ஸ்லோகன் சத்தியத்தை உங்களது துணையாக என்றால் உங்களது படகு ஒருபோதும் மூழ்கி போக முடியாது ஓம் சாந்தி அனைவருக்கும் த இந்த ஞானத்தை சேர் செய்யுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி